ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நியூரலிங்குங்கிற டிவைஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு வீடியோவில் இந்த நியூரலிங்க் டிவைஸ் பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குது. டெஸ்லா காரோட சிஇஓவான இலான் மஸ்க் தான் இந்த நியூரலிங்க் டிவைஸ் கம்பெனியான நியூரலிங்க் கார்பரேஷனோட ஃபவுண்டர். இந்த பிரெயினையும் மிஷினையும் ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண இந்த நியூரலிங்க் டெக்னாலஜியை வச்சு தான் ரீசெண்டாக ஒரு லைவ் டெமோவாக நடத்தினாங்க. இதில் வெறும் காயின் சைஸில் ஒயர் இல்லாமல் இருக்க டிவைஸை தான் ஃபஸ்ட் டைமாக இந்த டெமோவில் வந்து ரிவீல் பண்ணாங்க. டெமோ கொடுக்குற டைமில் டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் சிஇஓவான இலான் மஸ்க் ஒரு மூணு பிக்கை வந்து ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தார். இதில் கெர்ட்ரூட்னு எலான் மஸ்க்கால் பேர் வைக்கப்பட்ட ஒரு பிக்கை வச்சு தான் ஆடியன்ஸ்க்கு லைவாக நியூரல் சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டினாங்க. இந்த நியூரலிங்க் கம்பெனியோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணி எலான் மஸ்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நிறைய ஃபன் பண்ணியிருந்தார். இந்த லான்ச்லேயே நியூரலிங்க்லேருந்து பிரெயினில் இன்சர்ட் ஆக போகிற இந்த எலக்ட்ரோட்ஸை ஒரு முடிய விட 10 மடங்கு தின்னாக கிரியேட் பண்ண போகிறதா சொன்னாங்க. இவங்க கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கும் எப்படி ஹாலிவுட் மூவியான வெனமில் ஹீரோ பிராக்கும் வெனமும் ஒரே உடம்புல சேர்ந்து சிம்பியோசிஸ் நடக்குதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி மனுஷங்களுக்கும் மிஷினுக்கும் கனெக்ட் பண்ணி சிம்பியோசிஸ் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க. 2019 நடந்த பிரசன்டேஷனில் இதோட டிசைனை 19 விதவிதமான அனிமல்ஸையும் ரோபோட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்து அது மூலிமா 87% சக்ஸஸ் ரேட் கிடச்சதுன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரீசெண்டாக நடந்த டெமோவில் நியூரலிங்க்கும் ஃபிட்பிட் டிவைஸ் மாதிரி தான் சொன்னாங்க. ஃபிட்பிட்ங்கிற டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வாட்ச் மாதிரி மாட்டிக்கிட்டு ரன்னிங்லாம் போகும்போது நம்ம கலோரிஸ்லாம் எவ்வளோ பர்ன் ஆகுதுன்னு சொல்லி காட்டும். நம்ம ஹியூமனோட ஸ்கல்ல இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் சிக்னல்ஸை சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த மீட்டிங் தான் இந்த டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டெமோ. ஜூலை 8 எலான் மஸ்க் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் August 28 நியூரான்ஸ் எப்படி ஃபயர் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி ட்வீட் பட்டிருந்தாரு. அவரோட பிளான் படி 2020 முடியறதுக்குள்ளே நியூராலிங்கை ஹியூமன்ஸ் மேலே இம்ப்ளான்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிவைஸால பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாப்புலர் சயின்டிஸ்டான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் இதே பார்க்கின்சன் டிசீஸால தான் பாதிக்கப்பட்டிருந்தாரு. நியூரலிங்க் மெயினாக மறதி, கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க, அப்புறம் பக்கவாதம், இந்த மாதிரி நோய் மேலே தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூரலிங்கை ஹியூமன் ஸ்கல்ல இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியா கூட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணுற சர்ஜரியை ஒரு ரோபோட்டே 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக பண்ணிடும்னு டெமோவில் சொல்லியிருக்காங்க. நியூரலிங்க் டிவைஸில் இருக்க எலக்ட்ரோட்ஸை பிரெயினில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ரத்தம் வராதனும், வெறும் ஒரு சின்ன தழும்பு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூரலிங்க் டிவைஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது மூலிமா ஹியூமனும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கனெக்ட் ஆகிரும். டிவைஸில் இருக்க எலக்ட்ரோட்ஸ் பிரெயினில் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் பிரெயினில் வர நியூரான் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நடந்த இந்த பிரசன்டேஷனில் பிக்கை வச்சு நியூரல் சிக்னலை எப்படி ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த பிக் அதோட வாயில் வச்சு ஏதாவது கடிக்கும்போது ஒரு சிக்னலும் அதை ட்ரெட்மில்ல நடக்க வைக்கும்போது அதோட ஒவ்வொரு கால அசைவையும் வந்து அதோட பிரெயின் எப்படி நியூரல் சிக்னலை எமிட் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் எப்படி அதை காட்டுதுன்னு சொல்லி 2 ரீடிங்கில் காட்டுது. இதனால பிரெயின் எப்படி நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு டோட்டலாக கண்டுபிடிக்க முடியறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே ரெப்ளிகேட்டும் பண்ண முடியுது. இதனால ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண முடியும். இன்னும் இந்த டெக்னாலஜியில் இருக்க சேஃப்டி இஷ்யூஸை மட்டும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இதை ஹியூமன் மேலே இம்ப்ளாட் பண்ணுறதுக்கான சேஃப்டி அப்ரூவல் வந்து இவங்களுக்கு கிடச்சிரும். இந்த நியூரலிங்க் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நியூரலிங்க் டெமோவை யூடியூப்பில் 1 hour 12 minutes ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.